ஹாய் எவ்ரிபடி, நம்ம ரியல் பாஷாவும் பாலிவுட் பாஷாவும் சந்திச்சுட்டு இருக்காங்க நம்ம நயன்தாரா கல்யாணத்தில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறது மட்டும் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நன்றி. நம்ம ஷாருக் கான் தானே சொல்கிறேன், எப்படியா இருந்தாலும் எந்த பேட்டியில் இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் சொன்னால் நோ, ஐ ஆம் நாட் சூப்பர் ஸ்டார், சூப்பர் ஸ்டார் இஸ் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா அந்தமாரி நம்ம தலைவர் மேலே அவ்வளோ மரியாதையும் அவ்வளோ பக்தியும் வச்சுருப்பார் ஷாருக் கான். அதுவும் இல்லாமல் சென்னை, அதாவது சென்னை எக்ஸ்பிரஸ் சொல்லவே தேவையில்லை, அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு நம்ம தலைவர் ரெஃபரன்ஸாக தான் இருக்கும். அப்படி ஒரு மரண மாஸ்க் காட்டியிருப்பார். அப்புறம் ரா ஒன்னில் நம்ம தலைவரை கூப்பிட்டு நடிக்க சொல்லியிருப்பார். அவ்வளோ ஒரு அன்பும் பாசமும் கொண்டவர் நம்ம தலைவர் மேலே. இந்த நிலையில் நம்ம நயன்தாரா மேடம் அவங்களுடைய திருமண நிகழ்ச்சியில் நம்ம தலைவர் கூட அவர் சந்திச்சிருக்காரு அப்படின்ற தகவல் வந்திருக்கு. இந்த திருமண நிகழ்ச்சி எங்கே நடந்திருக்கு அப்படின்னாக்கா நம்ம ஈசிஆர் ரோட்டில் தான் நடந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த திருமணத்துக்கு வரவங்க நிறைய விதிமுறைகள்லாம் இருக்குதாங்க, யாரையும் அலோவ் பண்ணலையா, குறிப்பிட்ட பர்சன் தானா. 8:30 ஆரம்பித்து அதிலிருந்து மேக்ஸிமம் டெலிஃபோன் அலௌடு இல்லையா, அதாவது செல்ஃபோன் வந்து அலௌடு இல்லை, வாங்கி வச்சுக்கிறாங்களா. ஏன்னா வீடியோ இல்லை புகைப்படமோ எடுக்கக்கூடாதான், ஏன்னா இது ஓடிடியில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், அப்புறம் ஷாருக் கான், அப்புறம் அஜித்து, விஜயும் கலந்துக்கிட்டு தான் சொல்லியிருக்காங்க, அப்புறம் சூர்யா, இதுமாரி நிறைய பேர், நிறைய எல்லா பிரபலங்களும் கலந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு. அதனால் இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம், அது ஒரு பெரிய கிராண்டாக தான் இருக்கும், எல்லாருமே இதை வந்து பார்க்கணுன்னு விருப்பப்படுவாங்க. அதனால தான் இதை வந்து கண்டிப்பாக ஓடிடியில் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்காங்க. என்னன்னு பார்த்திங்கன்னா, அதாவது ஆதரவற்ற ஒரு 18,000 குழந்தைங்களுக்கு உணவு வழங்கியிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயங்க, அதாவது எவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு விழாவாக இருந்தாலும் நிறைய பெரிய பெரிய ஆட்கள் வந்து அவங்க எல்லாரும் விருந்து சாப்பிட்டு சந்தோஷமாக போவாங்க. ஆனால் இந்தமாரி ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு ஒரு விருந்து கொடுப்பது அப்படின்றது தாங்க, அதில் தாங்க ஒரு முக்கியமாக உண்மையான சந்தோஷத்தை காண முடியும் அப்படின்னு கரெக்டாக அவங்க புரிஞ்சிருக்காங்க. உண்மையிலுமே நம்ம தலைவரின் வாய்மையை வெல்லும் சேனல் சார்பாக அவங்களுக்கு ஒரு நன்றியினையும் வாழ்த்துக்களையும் மீண்டும் திருமண நல்வாழ்த்துக்களையும் கூறுவதோடு நீங்களும் திருமண தம்பதிகளுக்கு திருமண நல்வாழ்த்து சொல்லணுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம தலைவர் முன்னின்று நடத்திய திருமணம், அதாவது தலைவரை தந்தையாகவே நினைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன், எப்படி ஒரு மனப்பான்மை, அதாவது நம்ம தலைவர் வந்து இவங்களை இவங்க நடிக்க மாட்டேன்னு ஒதுங்கிட்டாங்க. தலைவர் தான் சிவாஜி படத்தில் ஒரு பாடலுக்கு அழைத்து வந்து நடிக்க வச்சு இன்னைக்கு சூப்பர் ஸ்டாராக இருக்காங்க, அதாவது லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னாக்கா நம்ம நயன்தாரா மேடம். இன்றைக்கி நம்ம தலைவர் கையாலேயே தாலி எடுத்து கொடுக்க சொன்ன அந்த அற்புத நிகழ்வை நம்ம கண்டிப்பாக அந்த வீடியோவை பார்ப்போம். இதுதாங்க தலைவர் மேலே வைத்திருக்கிற ஒரு அன்பு மரியாதை அப்படின்னு சொல்லுறது. அதாவது மணிவண்ணன் சார் கூட எனக்கு ஞாபகம் வருது, அவங்களுடைய மகளோ மகன் கல்யாணத்துக்கோ தெரியலங்க, அவர் வந்து உண்மையாலுமே அவருடைய குரு வந்து பாரதி ராஜா, அவரை தான் வந்து பெரிய இதுவாக அவர் நினைக்கணும். ஆனால் அந்த திருமணத்துக்கு வந்ததும் நம்ம தலைவரை கூப்பிட்டு தாலி எடுத்து கொடுக்க சொன்ன அந்த அற்புத நிகழ்வை பார்த்து பாரதி ராஜா கோச்சிக்கிட்டே போயிட்டாராம். ஏன்னா அந்த நிகழ்வில் அவர் தான் முன்னெடுத்து எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தார், அவர் தான் முன்னே நின்றுருந்தார், அவர் தான் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு அவர் நினச்சிருந்தார். ஆனால் உடனே மணிரத்னம் நம்ம தலைவரை கூப்பிடுவோம், அவருக்கு அப்படி ஒரு கோபம். அவங்களுக்கு தெரியுதுங்க யார் நல்லவர் யார் கெட்டவர்னு. அதான் சொல்கிறேன், தலைவர் எப்போதுமே தங்க மனசுங்க, அது மற்றவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ அவங்க கூட பழகினவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஓகே நண்பர்களே, நீங்கள் சொல்லுங்கள், நயன்தாரா மேடம் நம்ம தலைவரை கூப்பிட்டு தலைவர் கையால் தாலி எடுத்து கொடுக்க சொன்ன அந்த நிகழ்வை பார்க்குறதுக்கு யாரெல்லாம் ரொம்பவும் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற தகவலை முக்கியமாக கமெண்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.